கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலக்ஷ்மி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு 276 தேவார பாடல் பெற்ற தலங்களுக்கு பயணிக்கின்றேன். இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தலம் சம்பந்தரால் பல அற்புதங்களை நிகழ்த்திய அழகான தலம். இதுவும் காரைக்கால் கிட்டேயே அமைந்திருக்கும் தலம் திருத்தெளிச்சேரி அப்படின்ற தலம். இது மாதிரியான அழகான தலங்களை பார்த்தீர்கள் என்றால் இன்னும் நாம் சிவ அன்பர்கள் பிரபலம் அடைய செய்ய வேண்டும். ஏன்னா பிரபலமான தலங்கள் இன்னும் பிரபலமாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் இன்னும் சில தேவார பாடல் பெற்ற தலங்கள் அதன் அற்புதங்கள் வெளியே வர வேண்டும். அப்படி ஒரு அழகான தலம் இறைவனுடைய பெயர் பார்வதி ஈஸ்வரர், இறைவி பார்வதி. கார்த்தியாயன முனிவரின் மகரிஷியின் மகளாக பிறந்தவள் பார்வதியாக வளர்ந்து இறைவனை கரம் பிடிக்கின்றாள். அதனால் இறைவி பார்வதிக்காக வந்ததால் இங்கேயும் இறைவனுக்கு பார்வதி ஈஸ்வரன் அப்படின்ற பெயரே கிடைக்கின்றது. சுயம் வரத்தை நிகழ்த்தியவள், பலருக்கும் திருமண பாக்கியத்தை அருள் செய்பவள். அதனால் திருமணம் நடக்க வேண்டுமா, நாம் செல்ல வேண்டிய தலம், அற்புத தலம் இந்த தலம். இந்த தலத்தில் இன்னும் ஒரு அழகான விஷயம் ஆண்டுதோறும் நடக்கின்றது. அது என்ன? இறைவன் பல வடிவங்கள் தாங்கி அடியாருக்காக வருகின்றான். அதுக்கு ரொம்பவே நிதர்சனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றும் நாம் போற்றும் திருவிளையாடல் புராணம். அது மட்டுமல்ல, சில இடங்களில் அதாவது அர்ஜுனனுக்கு வேடனாக வந்தார் இறைவன். இப்படி பல வடிவங்கள் தாங்கி திருச்சியில் ரத்னாவதி என்ற பெண்ணுக்காக தாய்க்கோலம் கொண்டு தாயுமானவனாக இறைவன் வந்தார். இப்படி பல வடிவங்கள் தாங்கி இருக்கும் இறைவன். இந்த தலத்தில் இறைவியும் இறைவனும் எப்படி வருகின்றார்கள் என்றால் விவசாயிகளாக வருகிறார்கள். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நாம் கையெடுத்து வணங்க வேண்டிய அற்புதமான தொழில்தான் விவசாயம். விவசாயிகள் இல்லை என்றால் நாம் இல்லை. அது ரொம்பவே போற்றப்பட வேண்டிய ஒரு அழகான தொழில். அப்படி சோழ நாட்டில் ஒரு முறை பஞ்சம், பஞ்சத்தினால் மக்களெல்லாம் பசியால் வாடினார்கள். அப்பொழுது அங்கிருந்த மன்னனும் மக்களும் இறைவனையும் இறைவியையும் வேண்ட, அவர் இருவருமே வேற ஊர்லேருந்து வர விவசாயிகள் மாதிரி வந்து, கவலைப்படாதீங்க இந்த வருஷம் வானம் பொய்க்காது அப்படிலாம் மக்களுக்கு நம்பிக்கையான வார்த்தையை சொல்லி அவர்கள் எடுத்து வந்த நெல்லை அங்கு இருந்த விவசாய நிலங்களில் தெளித்தார்களாம். அப்படி தெளித்ததால் திருத்தெளிச்சேரி அப்படின்றது இந்த ஊரினுடைய பெயர். அவர்களில் திருக்கரங்களால் அந்த விதைகள் தெளிக்கப்பட்டனவல்லவா, அதனால் அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் தீர்ந்தது. நல்ல மழை, அழகான அந்த வளமான நெற்கதிர்கள் கிடைத்தன. அந்த மக்கள் பசி தீர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த ஒரு இறைவன் நெல் தெளித்த விழா அப்படின்றது ஆண்டுதோறும் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படி இறைவனே வந்து விவசாயம் பார்த்த அற்புதமான தலம் இந்த தலம். சரி, சம்பந்தர் சுவாமிக்கு வரலாம். சொல்லப்போனால் பிள்ளையாருடைய பெயரே சம்பந்த விநாயகர். ஏன் குழந்தை சம்பந்தர் காரைக்காலை சுற்றியுள்ள சிவத்தலங்களுக்கு சென்று பாடுகின்றார் இந்த தலம்? இன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பவே விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற நாட்களில் இருக்கின்றோம். ஆனாலும் நாம் பக்தர்களாக இருந்து பார்க்காத தலங்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஆனால் அன்று எங்கெல்லாம் லிங்க திருமேனிகள் ஊரூராக இருந்ததோ சென்று பாடினார்கள். அன்னைக்கு இன்னைக்கு மாதிரி ஒரு கோபுரம் கிடையாது, மதில் சுவர் கோயில்ன்ற அமைப்பு கூட இருந்திருக்காது சம்பந்தர் இருந்த காலங்களில். ஊர்தோறும் சென்று அவர் தமிழையும் சிவத்தையும் வளர்த்தவர். அப்படி அந்த ஊரை கடக்கும் பொழுது அவருக்கு இந்த ஊரில் இருக்கும் இந்த சிவன் ஆலயம் தெரியாமல் நகர்ந்திருக்கின்றார். அங்கே ஒரு பாடல் இல்லாமல் போய்விடுமே அப்படின்ற பொறுப்புணர்வோட பிள்ளையார் கூவி கூவி அழைத்தாராம். சம்பந்தா சம்பந்தான்னு ஒரு 10 தடவை அழைச்சாராம். அதுக்கப்புறம் பிள்ளையாரினுடைய குரல் கேட்டு அந்த தலத்திற்கு வந்து சம்பந்தர் வந்து பாடினார். அதனால் பிள்ளையாருக்கு சம்பந்த விநாயகர். கூவி கூவி அழைத்ததால் இங்கே சம்பந்தர் பாடின பாடலுக்கு கூவிப்பத்து, அது காலத்தால மருவி கோயில் பத்து அப்படின்னு சொல்றோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கான புராதன பெயர் காரை கோயில் பத்து அப்படின்றது தான் இந்த ஊரினுடைய பெயர். அது மட்டுமல்ல, பல சமயவாதிகளும் வந்து அப்பொழுது சைவத்தை தாண்டி புத்த மதமும் சமண மதமும் வெகுவாக வளர்ந்திருந்த காலம். மதுரையில் மங்கையர்க்கரசியினுடைய அரும் பெரும் தொண்டெல்லாம் மறக்கவே முடியாது. சைவத்தை மறுபடியும் தடைக்கச் செய்த செம்மல் சம்பந்தர் பெருமான்
அவர் இந்த இடத்தில் பிற சமயத்தினரோடு வாதிட்டு ஜெயித்து அவர்களையும் சைவ மதமாக மாற்றினார் அப்படின்ற பல வரலாற்று புதையல்களை கொண்ட அற்புதமான தலம். இந்த ஆலயத்து இறைவனை வணங்கினால் எப்பவுமே சுயநலத்துக்காக மட்டும் வேண்ட முடியுமா? பொதுநலன் கருதியும் வேண்ட வேண்டும் அல்லவா? அப்படி பொதுநலனுக்காக வேண்டுபவரை நோக்கி இறைவன் வேகமாக வந்து அருள் புரிவாராம். அதனால் நம்முடைய பாரத நாடு, ஏன் பாரத நாடு, உலகம் முழுக்க உணவால் யாரும் எதுவுமே கிடைக்கலை அப்படின்ற இறப்பெல்லாம் நிகழவே கூடாது. பாரதி சொன்ன மாதிரி தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம். மயிலாப்பூர்னு சொல்லலை, திருநெல்வேலி சொல்லலை, திருவல்லிக்கேணி அவர் வாழ்ந்த இடம், புதுக்கோட்டை அங்கெல்லாம் சொல்ல, உலகத்தையே அழிச்சிடும். ஒருத்தருக்கு கூட உணவு கிடைக்கலன்னா எப்படிப்பா? ஒருத்தர்கிட்ட நிறைய, ஒருத்தருக்கு இல்லைன்றது அந்நியாயம் அப்படின்ற ஒரு அழகான குரல் கொடுத்த பாரதி போல நாம் இந்த தலத்து இறைவனையும் இறைவியையும் வேண்டிக் கொண்டால் அவனுடைய உருவில், அவனுடைய வடிவில் நிறைய விவசாயிகள் வந்து உலகம் முழுக்க அந்த சொற்றுக்கான பிரச்சனைன்னு இல்லாமல், பசி கொடுமையினால் மக்கள் வாடாமல் ஒரு இன்புற்று இருக்கும் நிலையே அடைவார்கள். அதனால் பொதுநலன் கருதி வேண்ட வேண்டிய அற்புதமான தலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். Thanks for watching Kadavul TV. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க Kadavul TV YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.